வணக்கம் ஜெயந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ், அங்கே தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், சீன நிறுவனங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இயக்கங்கள், ஒன்று வந்து பிஎல்ஏ, இன்னொன்று வந்து பிஎல்ஓ, அவங்களுடைய தாக்குதலை அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு இப்போ இந்த கடந்த ஒரு 3 வருடங்களாக மக்களுடைய போராட்டம் அப்படின்றது உச்சபட்சத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பு, அவங்களுடைய துணை இராணுவப்படையான ரேஞ்சர்ஸு, அவங்க இப்போ ஆட்களை வந்து கடத்துறது, அதன் பிறகு அவங்களுடைய சடலங்கள் மீட்கப்படுறது கொஞ்ச காலம் கழித்து, இந்த மாதிரியான தொடர்ந்து அக்கிரமங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கிறத பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல சைனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி கிட்ட செலவு பண்ணி ஒரு விமான நிலையத்தை கட்டினாங்க. கார்டார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையத்தை கட்டினாங்க. கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு மிகப்பெரிய விமான நிலையம். கராச்சியை விட இந்த விமான நிலையம் வந்து பெருசு அப்படின்னா அதோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த ஒயிட் பாடிட் ஏர்கிராஃப்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய விமானங்கள் வந்து தரையிறக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விமான நிலையத்தை ஒரு கிளாஸாக அவங்க வந்து கட்டினாங்க. கட்டி இதோடைய திறப்பு விழா பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங், சைனாவுடைய அதிபர் வந்து பண்ணுவார் அப்படின்ட்டு இவங்க பெரிய தம்படெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 முறை இந்த அறிவிப்பு வந்துட்டே இருந்துச்சு. போன வருடம் 2023 2-3 முறை வந்துச்சு, இப்போ திறக்க போகிறோம் இப்போ திறக்க போகிறோம்னு சொல்லி. அது வந்து எப்பயுமே நடக்கவே இல்லை. ஏன்னா அங்கே போராட்டங்கள் அந்தளவுக்கு இருக்குது. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அரசாங்கம் அங்கேருந்து யாருக்குமே அங்கே தைரியமே கிடையாது அங்கே போய் இனாகிரேட் பண்ணுற அளவுக்கு, அந்தளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஏர்போர்ட்டை சைனா எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா, இந்த சிபெக் காரிடருடைய $46 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த இடங்களில் சீனாவுடைய இன்ஜினியர்ஸ், அவங்களுடைய பொறியியல் வல்லுநர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவங்க சைனாலேருந்து நேரடியாக அங்கே வந்து இறங்கிறதுக்காக ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதன் பிறகு கவுடாரில் இருக்கக்கூடிய அந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம் கவுடார் உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு துறைமுகமும் இருக்குது, அதையும் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை உண்டாக்கும் அப்படின்லாம் சொல்லி இவங்க ஒரு பெரிய ஒரு கனவு சித்திரத்தை வந்து வரைஞ்சாங்க. இப்போ என்னென்னா, 5 முறை இது அனௌன்ஸ் பண்ணி ஏர்போர்ட் ரெடியாக இருக்குது, ஜஸ்ட் ரிப்பன் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இந்த நேரத்தில் இப்போ சீனாவுடைய ஆட்கள் எப்படி வராங்க சீனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா, கராச்சிக்கு வந்து இறங்குவாங்க. அதுவும் ஒரு வாரத்துக்கு 3 ஃப்ளைட்டாக என்னமோ தான் இருக்குது சைனாலேருந்து நேரடியான ஃப்ளைட்டு. அங்கே வந்து இறங்கி பிறகு அங்கேருந்து சாலை மார்க்கமாக போகிறாங்க. சாலை மார்க்கமாக இவர்கள் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சீனா எப்படியா இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க இது பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜபக்சே கட்டின தன்னோட சொந்த ஊரான தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை அவர் பேர்லேயே வச்சார். இன்றைக்கி உலகத்திலே கோஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆளே இல்லாங்க விமானங்களே வராத ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபக்சேவுடைய அந்த ஏர்போர்ட்டை தான் நம்ம சொல்லணும். இலங்கையில் இருக்கக்கூடியது அதை விட மோசமாக இது இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா கவடாரில் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருந்து, அங்கே ஒரு துறைமுகம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டி இருந்து, இல்லை துபாய் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட்டாகவோ பல நாட்டு விமானங்கள் அங்கே வந்து தரையிறங்க போகும்போது கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்க்காக ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பாயிண்ட்டாக அந்த ஏர்போர்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அதங்கே யாருமே போகிறதுக்கான இதில் சீனாவிலருக்கு சில பேர் போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய கவர்னரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே அவங்களுடைய வறுமைக்கு இந்த ஏர்போர்ட் அவங்களுக்கு எந்த விதமான எதுவுமே பெரிய அளவில் பலனளிக்காது. ஏன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே பொருளாதார ஒரு செயல்களே அங்கே எதுவுமே கிடையாது, துறையோ இல்லை ஒரு பெரிய இதுவோ. அங்கே லோக்கல் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது, அந்த ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள். 3வது டிரான்ஷிப்மெண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது இல்லை ஒரு டிரான்சிட் பாயிண்ட்டாக இருக்குது, நம்ம துபாய் மாதிரி சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு அத்தனை நாட்டு விமானங்களும் வந்தால் தான் இங்கேருந்து மாறி மாறி நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி போகிறதுக்கோ இல்லை மேற்கு நோக்கி போகிறதுக்கோ உங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதுவும் அங்கே கிடையாது. ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டாக டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க கடைசியாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிரதமருடைய ஷபாஸ் ஷெரீஃப் வந்து 14ஆம் தேதி ஆகஸ்ட் பாகிஸ்தானோட சுதந்திர தினத்தன்று இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் துவக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதன் பிறகு அவங்க இராணுவமே வந்து பயங்கர அளவுக்கு வந்துருச்சு. இப்போது இல்லை ஷபாஸ் ஷெரீஃப் போனால் அந்த ஏர்போர்ட்டில் பெரிய பிரச்சனை நடக்கும், மக்கள் அந்த ஏர்போர்ட்டை தகர்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போகலை. ஆனால் இவங்களுடைய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த குள்ளநெறித்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஏர்போர்ட்டை போய் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இனாகிரேட்டட் ஆன் 14th August 2024 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது என்னென்னா, இம்மிடியட்லி க்ளோஸ்ட் ஆஃப்டர் 14th August 2024 அப்படின்ட்டு.
இந்த மாதம் 14ஆம் தேதி நீங்கள் ஏர்போர்ட்டை திறக்கிறீங்க. உங்கள் நாட்டோட ஒரு மிக முக்கியமான ஏர்போர்ட்டு, உங்கள் நாட்டோட பெரிய ஏர்போர்ட்டு. அதை பற்றி எந்த செய்திகளுமே கிடையாது, யார் திறந்தாங்கன்னு கிடையாது. சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் வந்து திறந்து வைப்பாருலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ஜப்பானில் ஜாக்கி ஜான் வந்தாங்கன்ட்டு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த கரகாட்டகன் படத்தில் அது மாதிரி தான். இது இப்போது யாருமே திறக்கலை, ஆனால் விக்கிபீடியாவில் போய்ட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்போர்ட்டை திறந்தாச்சு, திறந்துட்டு நாங்கள் இமீடியட்டாக மூடிட்டோம்ட்டு. சரி, திறந்து வச்சா விமான சேவையை இயக்க வேண்டியதுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுனா எதுக்கு போய் நீங்கள் மூடி வைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து இந்த நாட்டோடைய ஒரு கேடுகட்ட காமெடி எந்த அளவுக்கு உச்சபட்சமாக போயிட்டுருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஏர்போர்ட் இனி தொங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீனாவின் பேரில் ஒமான் நாடும் அதில் போய் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான், ஒமான் மற்றும் சீனா, பட் இது சீனா தான் மெயின். ஒமான் கொஞ்சம் சில ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு ஏர்போர்ட்டை இயக்கிற அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் திறமையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த லேண்டை கொடுத்துட்டு அங்கே வந்து கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த நாட்டில் சைனாவை நம்பி போன நாடுகளில் இன்னொரு ஒரு கோஸ்ட் ஏர்போர்ட், ஆளே இல்லாமல் இன்னொரு ஒரு கோஸ்ட் ஏர்போர்ட் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஏர்போர்ட்டோடைய பிக்சர்ஸை நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. அது வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஏர்போர்ட், டவுட்டே வேண்டாம் அதில். ஆனால் அங்கே விமானங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு எதிராக அங்கே இது பண்ணி மக்கள் அதுக்கு டோட்டலாக எதிராக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போது பலுச்சோடைய சிவிலைஸ்டு மூமெண்ட், அதாவது பிரிவினை இல்லாமல் நாடு தனி நாடு கோரிக்கை இல்லாமல் போராடக்கூடிய மக்கள் அமைப்புகள் எல்லாம் பெரிய அளவில் ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது பலூச் ஜீனோசைட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இனப்படுகொலை வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம், இதுக்கெல்லாம் அக்கௌண்டபிளாக வேணும், பலுச்சிஸ்தானுக்கு உண்டான அடிப்படை வசதிகள்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, கல்வி அறிவு படிப்பறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் வந்து 32% இருக்குது. ஒரு 80% மக்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு சுத்தமான தண்ணீர் கூட கிடையாது. அங்கே கழிவுநீர் மிக்ஸ் ஆகி இல்லை ஏரி குளங்கள்லேருந்து தண்ணீரை பிடிச்சி அந்த மக்கள் பாவம் வந்து கொதிக்க வச்சு தண்ணீரை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் தான் இருக்குது. பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 70% இயற்கை வளங்கள் அப்படின்றதுமே பலுச்சிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ இந்த நாடு சுரண்டப்படுது அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. கவர்னரே பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் கிடையாது. கவர்னர் வந்து அந்த டைமில் மஸ்கட் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவங்க ஒரு விலை கொடுத்து வாங்கினாங்க. மஸ்கட்டோடைய கண்ட்ரோலில் தான் அந்த இது இருந்துச்சு, அந்த பகுதி வந்து இருந்துச்சு. இப்போது இந்த ஏர்போர்ட்டை இவங்க கட்டிட்டாங்க. ஏர்போர்ட்டு உண்மையான திறப்பெல்லாம் எதுவுமே நடக்கலை. விக்கிபீடியாவில் போய் யாராவது சர்ச் பண்ணா அப்படின்ற ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவை யூஸ் பண்ணி விக்கிபீடியாவில் போயிட்டு அதை மாற்றி இனாகரேட்டட் ஆன் 14th August மாற்றிட்டு அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஹாஸ் பீன் இமீடியட்லி ஷட் டவுன், இது உடனடியாக நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த ஏர்போர்ட் ஒரு நாட்டுக்கு நிச்சயமாக தேவை, ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுக்கும், கனெக்டிவிட்டி பூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீக்கிரம் போயிட்டு வரத்துக்கு விமான சேவையோட வேகமான சேவை இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் போயிட்டு வரத்துக்கான காரணம் என்ன இருக்குது? ஒரு சுற்றுலாத்துறைக்கு நீங்கள் போகிறீங்க, கவர்னர் ஒரு அருமையான இடம் தானே, சுற்றுலாத்துறையெல்லாம் எதுவுமே வளர்க்கலை, அங்கே இருக்கக்கூடிய ரோட் சேஃப் கிடையாது, அங்கே தீவிரவாதம் இவங்களுடைய பிரிவினைவாதம் பேசக்கூடிய இவங்களுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் பெரிய அளவில் கிடையாது, மைனிங் கம்பெனி சுரங்கம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சீனாவுடைய கம்பெனிகள் சுரங்கம் தோண்டிகிட்டு இருப்பாங்க, அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காக மக்கள் வந்து இப்போ அந்த ஏர்போர்ட்டில் வந்து விரும்பி கவர்னரில் இறங்கி போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கராச்சி ஏர்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் என்னுடைய நண்பர் ஜோக்கா சொல்லார், இது வந்து அங்கே அவுட் கோயிங்க்கு மட்டும்தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவுட் கோயிங்னா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இங்கே பாகிஸ்தானில் ஓரளவுக்கு படித்து கிடிச்சு ஏதாவது டிகிரி கிரியே வாங்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடி போயிருங்க, இங்கேருந்து இந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறவங்க பாகிஸ்தானுக்கு திரும்ப வர்றதில்லை அப்படின்னு தான். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் யூகேயில் இருக்கீங்க, கனடாவில் இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்கிட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் திரும்ப போய் பாகிஸ்தானில் செட்டில் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்குது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இந்த பவுட்டில் இந்த ஏர்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட்டை எப்படி ராஜபக்சே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சைனா கை கழுவி விட்டாங்களோ அதன் பிறகு இப்போ இந்தியா எடுத்து நடத்த போகுது, அதே மாதிரியான நிலைமை தான் இப்போது இந்த ஏர்போர்ட்டுக்கும் வரப்போகுது. இந்த ஏர்போர்ட்டை எந்த நாடு எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கத்தாரோ இல்லை யூஏஇயோ சவுதியோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சா இந்த ஏர்போர்ட் ஓரளவுக்கு இயங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும். அவங்க வேறு எதுக்காவது அவங்க விமான நிலையங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இன்னொரு புது ஏர்போர்ட்டாக அங்கே ரியல் எஸ்டேட் காஸ்ட்டில் அவ்வளோ பெரிய காஸ்ட்டில் உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு பார்க்கிங் லாட்டுக்காகவோ இல்லை ஒரு லாஜிஸ்டிக்ஸாக சரக்கு போக்குவரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடிமாட்டு ரேட்டுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டு திறப்பு விழா அப்படின்றது எந்த ஜென்மத்திலையும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.
சீனாவை நம்பி போய் சீனாவை மார்த்தட்டி கொள்ளி சீனாவை நண்பன் சொல்லிக்கக்கூடிய சீனாவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கோடி கோடிக்காக வாங்கி உள்ளே கொட்டின இன்னொரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் பாகிஸ்தான் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஏர்போர்ட் பற்றி ஃபியூச்சரில் நமக்கு அப்டேட் கிடைக்கும் போது இன்னொரு முறை நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.